ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கின்னோட பிரைட்னஸ்க்காக க்ளோனஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதில் ரொம்ப காமனாக எல்லாரும் பண்ணக்கூடியது முல்தானி மட்டி யூஸ் பண்ணுறது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம முல்தானி மட்டியோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது நம்ம ஸ்கின்ல வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத லைவாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முல்தானி மட்டியோ இல்லை எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், அது வந்து உங்கள் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுமா அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது. முல்தானி மட்டி என்ன பண்ணும் அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த போர்ஸில் வந்து அந்த அழுக்கு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, ஆயில் சேர்ந்துருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறது தான் இந்த முல்தானி மட்டி. ஒரு பிரைட்டான ஃப்ரெஷ்ஷான லுக்கை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது தரும். ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து என்னடா இவன் இன்னைக்கு பளிர்னு இருக்கான், என்னடி இவன் இன்னைக்கு பளிர்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோண வைக்கும். அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். அடிக்கிற வெயில ஃபுல்லா சுத்திட்டு அந்த ஸ்வெட்டோட டஸ்டோட இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால ஜஸ்ட் தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் என் ஃபேஸ்ல வந்து அந்த பிசு பிசு ஸ்வெட்டினஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபெக்ட்ல வந்து என் ஃபேஸ்ல முல்தானி மட்டி அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்ப்போம் வாங்க. எனக்கு ட்ரை ஸ்கின், அதனால நான் முல்தானி மட்டி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ஆயிலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஒருத்தவங்க வெறுமனை தண்ணி இல்லை பால், அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அது ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டத்தையும் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியாக வந்து இந்த முல்தானி மட்டி யூஸ் பண்ணுறீங்கிறது வந்து உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்தது. உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா மந்த்லி மேக்ஸிமம் டொய்ஸ் தாண்டி யூஸ் பண்ணாதீங்க. இதே ஆயிலி ஸ்கின் அப்படின்னா மந்த்லி டொய்ஸ் த்ரைஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஆயில் டஸ்ட்டு அந்த போர்ஸ்லாம் வந்து நல்லாவே கிளியர் ஆகும் நம்மளுக்கு இது யூஸ் பண்ணுறதுனால. இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்னஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயிலை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிடும். அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே கெட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் இது அப்படியே ட்ரை ஆக விட்டுருவோம் நம்ம. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம அப்ளை பண்ணியிருக்க முடியாது நம்ம இந்த மாதிரி நல்லாவே ட்ரை ஆயிடும். இப்போ வந்து நான் என் ஃபேஸை வந்து நல்லா சில் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஒரு சில் வாட்டரில் வந்து என் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளீன் டவல் எடுத்து ஜென்டிலாக வந்து உங்கள் ஃபேஸை தொடச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. அந்த பிசு பிசு பேஸ் ஸ்வெட்டினஸ் எல்லாமே போயிருச்சு. நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டனாக தெரியுது பாருங்க. ஸோ கைஸ், நீங்களும் உங்களுடைய ஃபேஸை வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கு இந்த முல்தானி மட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஹவு ஆஃபன் யூ ஷுட் யூஸ் அதை வந்து தெரிஞ்சுட்டு பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு ஒரு ஸ்கின் டைப் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஆஃபனாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகிறதுக்கு, இச்சினஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை.